யோ இந்த ரோடை போட்டவன் நானு, கல்லை வச்சுவன் நானு, கட்டடம் கட்டுறதன் நானு, பஸ் ஓட்டுறவன் நானு, சோறாக்குறவன் நானு, உனக்கு துணி தச்சு கொடுக்குறவன் நானு, கார் ஓட்டுறவன் நானு, நீ பண்ற கிரெடிட் எடுக்கிறத நானு, எங்கிட்ட வந்து சர்டிபிகேட்டை கேட்கிறியா? நீ உன் சர்டிபிகேட் கொடு. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? உன் கிளாஸ்மேட் யாரு? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 300 லட்சம் கோடி ரூபாய் பணியாளர்களுக்கு அதானியுடைய சொத்து 2014 $22 பில்லியன், 2018 $55 பில்லியன். பரதேசி எல்லாம் கோடி சொல்றேன். இந்தியால ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை 330, 306 பேர் பிராமணன். அம்பாசிடர்ஸ் 140 பேரும் பிராமணன். வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரியட் 7 பேர், செக்ரட்டரி 7 பேரும் பிராமணன். கவர்னர்ஸ், லெப்டினன்ட் கவர்னர்ஸ் 24 பேர் பிராமணர்கள். வைஸ் சான்சலர்ஸ் 105 பேர் பிராமணர்கள். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் 3600 பேர், 2750 பேர் பிராமணன். ஐபி ரா, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே 97% பிராமணன். என்னயா கதை அடிக்கிறீங்க நீங்க? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ராம, கிருஷ்ண, கணேஷ பிராமண பனியா, அதனால அவன் வேணும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிருஷ்ண, கணேஷ, ராம சூத்ரா தலித்து வேண்டாம். இப்ப கூட போலீஸ்காரன் சுட்டு போட்டு கவர்மெண்ட் சொல்லிச்சு நான் சுட்டேன், யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அந்த வேலையை செய்யாதீங்க. நீங்களும் அடால் பெஞ்சுமேனு ஆயிடுவீங்க. கிருஷ்ணன் சொல்லுகிறான், அர்ஜுனன் செய்கிறான், எனக்கு கிருஷ்ணன் இட்டர், அவன் இட்ட கட்டளையால் நான் கொன்றேன் என்று அடால் பெஞ்சுமேனு சொல்றான். அவன் கையில் இருந்த புக் என்ன புக்? எந்த புக் அது? பகவத்கீதா. கிருஷ்ணனுடைய அவதார புருஷன் தான் ஹிட்லர் என்று சவர்கார் 1923 எழுதியிருக்காரு. கூகுள் பண்ணி பாருங்க, கிடைக்கும். ஆரியன் ரத்தம் இருக்கா? ஆரிய பிராமண ரத்தம் இருக்கா? ஆரிய வைசிய ரத்தம் இருக்கா? புத்தி இருக்குமா இவனுங்களுக்கு? இந்த அயோக்கியத்தனமான ஒரு தத்துவத்தின் பின்னணி தான் சிஏஏ. அப்ப இந்த ஹிட்லர், மனுஸ்மிருதி, பாலகங்காதர திலக், சாவர்கார், கோல்வால்கர் என்ன சொல்றாங்க? இவங்க உலகத்தையே ஆள பிறந்த இனம், ஆரிய இனம். இந்த புத்தகத்தில் பாலகங்காதர திலக் என்னெல்லாம் எழுதினாரோ அதை அப்படியே காப்பி அடிச்சதுதான் ஹிட்லர். ஹிட்லருக்கு வழிகாட்டிய பாலகங்காதர திலக். இந்து என்பது பூஜை வழிபாடு முறை. இந்துத்துவா என்றால் கொலை, கொள்ளை, வன்முறை, கற்பழிப்பு, லூட்டி, மேலாதிக்கம். இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது. இந்து என்று பெயரை கொடுத்தவன் வில்லியம் ஜோன்ஸ். கொடுத்த வருடம் 1789 வருடம், சிட்டிசன்ஷிப் அட்டாக். NRC, National Root Out Citizens. NPR na National Punctured Register. இப்ப இந்த CAA இதனுடைய சட்ட வரலாறு என்ன? CAA தத்துவ வரலாறு, இதை ரெண்டு ஒட்டி பேசுறது இருக்கிறது 30 நிமிஷம் தான். இந்த நாட்டில் முதல்ல வந்த சட்டம் 1920 பிரிட்டிஷரால் இயற்றப்பட்ட பாஸ்போர்ட் என்ட்ரி ஆஃப் இந்தியா ஆக்ட். அதுதான் முதல்ல வந்த சட்டம். ரெண்டாவதாக இயற்றப்பட்ட சட்டம் 1946 இயற்றப்பட்ட ஃபாரினர்ஸ் ஆக்ட்.
அதற்கு பிறகு 1950 அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு உறுப்பு 5-11, சிட்டிசன்ஷிப் ஆக்ட 1955. இதிலிருந்து 2003 வரைக்கும் இந்த சட்டங்கள் இருந்தது. இந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட போது இதை நாம் எதிர்த்து போராடவில்லை. ஏனென்றால் இது அனைவருக்கும் சமமான சட்டமாக இருந்தது. இதை குழப்பிவிட்ட பெருமை வாஜ்பாயை சேரும். அவர் பிரதம மந்திரியாக இருந்த போது 2003 சிட்டிசன்ஷிப் செக்ஷன் 18 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதை பயன்படுத்தி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தார். அதையும் கூட நாம் எதிர்க்கவில்லை, போராட்டம் செய்யவில்லை. அதுக்கப்புறம் 1915 மோடி பிரதம மந்திரியாக 2வது வருடம் இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி ஆஃப் இந்தியா ரூல்ஸ் திருத்தம் செய்தாங்க. ஃபாரினர்ஸ் ஆர்டரை திருத்தம் பண்ணாங்க. அப்பவே இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் இஸ்லாமிய மக்களை ஒதுக்கி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ கூட நம்ம போராட்டம் செய்யவில்லை. 2019 நவம்பர் 20 ஷா, அமித் ஷா அவர் என்ன சொன்னாரு, நாங்கள் என்ஆர்சியை இந்தியா பூராவும் கொண்டு வருவோம், ஆனால் மத அடிப்படையில் இல்லை என்று சொன்னார். 3 கூட ஆகல, 9 அவசர அவசரமா சிஏபி, 10-11 சிஏபி, 12 சிஏஏ. இது மதத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டம். இது இதனுடைய சட்ட வரலாறு, இதனுடைய தத்துவ வரலாறை தேட வேண்டும். இது சிஏஏ 1935 ஹிட்லரால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம், ரீச் சிட்டிசன்ஷிப் லா ஆர்சிஎல். ஆர்சிஎல் சிஏஏ ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அப்போ ரீச் சிட்டிசன்ஷிப் லா எங்க போகுது, அதனுடைய வரலாறு என்ன என்று பார்த்தால், 1920 ஹிட்லரால் எழுதப்பட்ட 25 அம்ச திட்டம், 25 அம்ச திட்டத்தில் தான் வந்து யூத மக்களுக்கு குடியுரிமை இல்லை, ஓட்டு போடும் உரிமை இல்லை, அரசு பதவி வகுக்கும் உரிமை இல்லை, தொழில் நடத்தும் உரிமை இல்லை என்று ஒரு 25 அம்ச திட்டத்தை உருவாக்கியது ஹிட்லர். இதையே 1923 வருஷம் விடி சவர்கர் இது அப்படியே காப்பி அடிச்சு கட்டு பேஸ்ட் வெட்டி அப்படியே ஒட்டினான். அப்போ இந்து துவா துவா அப்படின்ற ஒரு இந்துக்கு பக்கத்தில் துவா இந்துத்துவா அப்படின்ற ஒரு வாக்கியத்தை உருவாக்கியது வீர் சவர்கர். அப்போ இந்து இந்துத்துவா, இந்து என்றால் என்ன, இந்து அப்படின்ற ஒரு மதம் இந்த நாட்டில் இல்லவே இல்லை. இருந்த மதம் ஸ்மார்த்த மதம், சைவ மதம், வைஷ்ணவ மதம். 1911 நூற்றாண்டில் லிங்காயத்தும் புத்தம் ஜெயினம் சீக்கியம் இந்த மதம் தான் இருந்தது. இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது. இந்து என்று பெயரை கொடுத்தவன் வில்லியம் ஜோன்ஸ். கொடுத்த வருடம்
1789 வருடம் வில்லியம் ஜோன்ஸ், அவர் வந்து ஒரு இண்டோலஜிஸ்ட் ஓரியன்டலிஸ்ட், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தத்துவவாதி, அவர் கொடுத்த பேரு தான் இந்து. இப்ப இந்து இந்துன்னு சொல்றவன் பாத பூஜை பண்ணன்னா வில்லியம் ஜோன்ஸுக்கு தான் போய் பண்ணோம். இவன் அந்த அளவுக்கு கொடுத்த பேர் அது. அதை வந்து இங்க ஒருத்தர் மத மட்டாதிபதி, காஞ்சி மட்டாதிபதி 79 தேவ பாஷைன்னு ஒரு புக் எழுதினாரு. நல்ல காலம், வில்லியம் ஜோன்ஸ் நமக்கு இந்துன்ற பட்டத்தை கொடுத்துட்டான். அவன் கொடுத்தில்லன்னா நம்ம கதி அதோ கதி. அப்ப இந்து என்ற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தியது வில்லியம் ஜோன்ஸ் இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. அதுக்கு முதல் அதற்கு முன் இந்து என்ற மதம் இந்த உலகத்திலேயே இல்லை, எந்த அகராதியிலும் இல்லை. பாசி அகதாரியில தான் வந்து இந்து அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அந்த டிக்ஷனரியில தேடி பார்த்தீங்கன்னா இந்து என்றால் திருடன் என்று பொருள். நான் சொல்லல, பாசி டிக்ஷனரியில் இருக்கிற விஷயம் அது. அப்போ இந்த இந்து ஸ்ருதி சுமிருதி, வேதா உபனிஷா, ராமாயணம், மகாபாரதம் எதுலையுமே இந்து என்ற சொல் இல்லை. அப்போ இந்து இந்துத்துவா, இந்து அப்படின்றது வந்து மோட்சத்திற்கு போவதற்கான ஒரு வழிமுறை. போ நீ மோட்சத்துக்கு. இந்துத்துவா என்பது பாராளுமன்றத்திற்கு போவதற்கான வழிமுறை. இந்து என்பது ஒரு நம்பிக்கை, இந்துத்துவா என்பது ஒரு அரசியல் இயக்கம். இந்து என்பது பூஜை வழிபாடு முறை, இந்துத்துவா என்றால் கொலை, கொள்ளை, வன்முறை, கற்பழிப்பு, லூட்டி, மேலாதிக்கம். இந்து என்பது அவரவருடைய நம்பிக்கை, நீ நடத்திட்டு போ. இந்துத்துவா பயங்கரம், இந்துத்துவா இந்த தேசத்தின் விரோதம், அதனால இந்துத்துவாவை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ இந்த சவர்கார் எழுதிருந்து ஹிட்லர் கிட்ட இருந்து காப்பி அடிச்சது. ஹிட்லர் எங்கிருந்து காப்பி அடிச்சான்னு பார்த்தா 1903 வருஷம் பால கங்காதர் திலக் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். புத்தகத்தின் பெயர் ஆர்ச்சியா ஹோம் இந்தி வேதாஸ், வேதங்களின் காணப்படும் புராதான மக்களின் பிறப்பிடம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பாலகங்காதர திலக் என்னெல்லாம் எழுதினாரோ அது அப்படியே காப்பி அடிச்சது தான் ஹிட்லர். ஹிட்லருக்கு வழிகாட்டிய பாலகங்காதர திலக். அப்ப ஹிட்லர் எழுதிய 25 அம்ச திட்டம், பாலகங்காதர திலகர் எழுதியது, சவர்கார் எழுதியது, இதற்கெல்லாம் மூலம் என்று தேடிக்கொண்டு போனால் கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகள் வரலாறு கிடைக்கிறது. இவங்க என்னெல்லாம் சொல்றானா அது பூராவும் மனுஸ்மிருதியில இருக்கு. அங்கதான் பிராமணன் அவனுக்கு 100% ரிசர்வேஷன், கல்வி, படிப்பு, ஞானம் எல்லாம் பிராமணக்குரியது, வேற ஒரு ட்ரெஸ்பாஸ் ஆகக்கூடாது. பிசினஸ் இன் காமர்ஸ் அது பனியாக்களுக்கு 100% ரிசர்வேஷன். சத்திரியன் அவன் யுத்தத்தில் செத்து போடணும், திருப்பி வரவே கூடாது, பாப்பான் மேலே கையை வைக்கக்கூடாது. அவன் சூத்திரன், கட்டடம் கட்டணும், விவசாயம் செய்யணும், ஆடு மாடு மேய்க்கணும், பாலை கறக்கணும், இவனுக்கு வெண்ணையும் நெய்யை கொடுத்து அப்படியே லொடக்குன்னு வாயில் விடுவான். இவன் இவன் பண்ணுற கலீஜை கிளீன் பண்ணுறதுக்கு அவர்னா என்று பல்லர் பறையர்னு பேரை வச்சான். இந்த மேலாதிக்கம் இதனுடைய உருவாக்கமே பார்ப்பனையும் தான் மேலாதிக்கம். அப்ப இந்த ஹிட்லர், மனுஸ்மிருதி,
பாலகங்காதரத்தில் சாவர்கர், கோல்வால்கர் என்ன சொல்றாங்க இவங்க, உலகத்தையே ஆள பிறந்த இனம் ஆரிய இனம். அந்த ஆரிய இனத்தின் உருவாக்கம் மூலம் பிறப்பிடம் வடதுருவம். இத வந்து கோல்வால்கர் 1947 சொல்றார். அப்ப ஆரிய இனம், அப்ப ஹிட்லர் என்ன சொல்ற, கலப்பற்ற ஆரிய ரத்தம். சவர்கர் சொல்லும் போது கலப்பற்ற ஆரிய பிராமண ரத்தம், கலப்பற்ற ஆரிய வைஷ்ய ரத்தம். ரத்தம், ரத்தத்துல வந்து குழந்தையுடைய ரத்தம் இருக்கு, வயசானவங்களுடைய ரத்தம் இருக்கு, பெண்கள் ரத்தம், ஆண்கள் ரத்தம், சத்த பிறகு ரத்தம், சாவதற்கு முன்பு ரத்தம். ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏ குரூப், ஓ குரூப், ஓ பாசிட்டிவ், ரத்தம். பிளட் இஸ் எ பிளட்டி பிளட், காண்ட் பி ஆரியன் பிளட். ஆரியன் ரத்தம் எங்கடா இருக்குது, ஆரியன் ரத்தம் இருக்கா, ஆரிய பிராமண ரத்தம் இருக்கா, ஆரிய வைசிய ரத்தம் இருக்கா, புத்தி இருக்குமா இவனுங்களுக்கு? இந்த அயோக்கியத்தனமான ஒரு தத்துவத்தின் பின்னணிதான் சிஏஏ, அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அது. அப்ப ரீச் சிட்டிசன்ஷிப் லா எப்ப வந்தது, 1920 ஹிட்லரால் எழுதப்பட்ட 25 அம்ச திட்டம். அதை ஊரப்பூர பேசிட்டு இருந்த இங்க கூட என்ன பேசுறாங்க, சூசாமி சோசாமி, அயோகத்தனமா என்னவெல்லாம் பேசுகிறார்கள், அதை தான் ஹிட்லர் பேசிட்டு இருந்தான். அவன் பேசுறது தான் இவன் காப்பி அடிக்கிறான், சாட்சி மகராஜ். அவன் யாரோ தாடி விட்டுட்டு, ஏன்னா யோகி, யோகி என்ன யோகி, ஆதிந்திராத்தில் இன்னொருத்த பைத்தியக்காரன் பத்தாஞ்சலின்னு வச்சுக்கிறான். அவன் 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 தலையை வெட்டிடுறான்றான். இது பூராவும் ஹிட்லரிடம் கற்றுக்கொண்ட பாடம். இவர்களை கற்றது, இவர்களை கவர்ந்தது ஹிட்லர். அந்த ஹிட்லர் வந்து இதை பிரச்சாரம் பண்ணிட்டு 1933 ஹிட்லர் தேர்தல் மூலமாக தான் அதிகாரத்துக்கு வரான். அதிகாரத்திற்கு வந்தவுடன் அவர்கள் இயற்றப்பட்ட சட்டம், யூத மக்கள் வக்கீல் தொழில் செய்யக்கூடாது, மருத்துவ தொழில் செய்யக்கூடாது, யூத மக்கள் புத்தகங்களை எழுதக்கூடாது. அவர்களுக்கு they can't be anchors or authors என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கினார் 1934. யூத மக்கள் மருத்துவ கல்லூரியிலும் சட்டக்கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கினான். 1935 தான் ரீச் சிட்டிசன்ஷிப் லா, அதனுடைய மறு உருவாக்கம் தான் சிஏஏ. அப்ப ரீச் சிட்டிசன்ஷிப் லா என்ன சொல்லுது, நோ ஓட்டிங் ரைட், வாக்கு போடும் உரிமை யூத மக்களுக்கு இல்லை. யூத மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நான் ஆரியன்ஸ், ரொமானிய மக்கள், கருப்பின மக்கள், இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஓட்டு போடும் உரிமை இல்லை. ஜெர்மனி அரசில் பதவி வகிப்பது எக்ஸிகூட்டிவ், மிலிட்டரி, கோர்ட், எந்த பதவியிலும் இருக்கக்கூடிய தகுதி யூத மக்களுக்கு இல்லை. இது 1935 ஹிட்லர் உருவாக்கிய சட்டம். 1936 ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட், பார்க் அனுமதி யூத மக்களுக்கு மறுக்கப்பட்டது. 1938 ஜெர்மன் பூராவும் சட்ட துணையோடு யூத மக்களின் கடைகள் சூறையாடப்பட்டன. யூத மக்களை வீட்டிலிருந்து வெளியே துரத்திவிட்டனர், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்.
1938 இதை தான் செய்தானுங்க. 2002 அகமதாபாத்ல குஜராத்ல ஹிட்லர் என்ன செய்தானோ 1938 அதே பணியை செய்து முடித்தார்கள் அகமதாபாத்தில். இதை வந்து பக்கம் பக்கமா படிக்கலாம். எத்தனை பேரை கொண்டாங்க, எத்தனை பேர் கற்பழித்து கொல்லப்பட்டார்கள். அதனால ஹிட்லருடைய சட்டப்படி ஜெர்மனி பூராவும் யூத மக்களின் கடைகள் சூறையாடப்பட்டது. அவர்களுக்காக வழக்கறிஞர்கள் இல்லை. அந்த தொழில் யூத மக்கள் செய்ய முடியாது. 1939 ஒரு சட்டம் போட்டான், கோல்ட் சில்வர் டைமண்ட் இந்த ஜுவல்லரி ஆபரணங்கள் யூத மக்கள் சரண்டர் செய்தன்னு கொடுத்தனோ ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷன் கேட்க கூடாது. அவர்கள் உடைமைகள் பூராவும் சூறையாடப்பட்டது. 1940 முட்டை பால் மறுக்கப்பட்டது. யூத மக்களுக்கு முட்டையும் பாலையும் கொடுக்கறதில்லை. அதே வருஷத்துல குளிர் பிரதேசம் உலன் கூட்ஸ் யூதர்கள் பயன்படுத்தக்கூடாது. யூத மக்கள் பொருளை வாங்க முடியாது, பொருளை விற்க முடியாது. அவர்கள் வீடுகள் அவருடைய கடைகள் சொத்துக்கள் பூராவும் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுதான் சட்டாங்க. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். அவன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா இவன் டிடென்ஷன் சென்டர், டிடென்ஷன் சென்டர் கட்டினுக்கிறான். பேர் தான் இங்க அங்க கொஞ்சம் டச்சப் கொடுக்குறான். அது கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இது டிடென்ஷன் சென்டர். கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்தது. அப்ப உயர் நீதிமன்றம் கேட்டது, எத்தனை டிடென்ஷன் சென்டர் கர்நாடகால இருக்கு? கர்நாடகா உயர் நீதிமன்ற அட்வொகேட் ஜெனரல் கொடுத்த விவரம், we have built detention center in every district. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் டிடென்ஷன் சென்டரை கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று ரிப்ளை கொடுத்தான். யாரை வைக்கிறதுக்கு? அவன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். அதுக்கப்புறம் ஹாலோகாஸ்ட், ஹாலோகாஸ்ட் ஆஷ்விச், ஹாலோகாஸ்ட் ஆஷ்விச் காதல கேட்டாவே ரத்தம் கொதிக்கும். ஆஷ்விச் என்ற ஒரு இடம் 1000 யூத பெண்களை, கன்னி பெண்களை நாசிகள் ஒரே நேரத்தில் கற்பழித்து சித்திரவதை செய்து கொன்றது ஆஷ்விச். 1,500,000 யூத குழந்தைகள், 2 வயசு 3 வயசு 4 வயசு யூத குழந்தைகள் சாக்லேட்டை கொடுத்து கூட்டு போய் கொன்றுது. லட்சக்கணக்கான யூத ஆண்கள் அவரவர் சவக்குழியை அவரவரே தோண்டிக் கொள்ள வேண்டும். அவன் போலீஸ்காரன் மிலிட்ரிக்காரன் நாசி நின்றுட்டே நீ உன்னுடைய குழிய நீ சவக்குழிய தோண்டு என்றால் தோண்ட வேண்டும். தோண்டுவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவனவன் சவக்குழியை அவனவனே தோண்டிக் கொள்ள வேண்டும். தோண்டிக் கொண்டு அவன் சாகடிக்கப்பட்டு புதைக்கப்படுவான். ஹாலோ கேஸ் கேஸ் சேம்பர் எவ்வளோ? 60 lakh ஜூஸ் வேர் கில்ட். 60 lakh ஜூஸ். அது மாத்திரம் இல்லை, ரொமானிய மக்கள், கருப்பின மக்கள், கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்கவாதிகள், முற்போக்க சிந்தனையாளர்கள் என 1,10,00,000 பேர். ஆக மொத்தம் 1,70,00,000 மக்களை இனவாதத்தால், பண்பாட்டுவாதத்தால், கிறுக்கு எண்ணத்தால் கொன்ற பெருமை ஹிட்லர் செய்தோம். அந்த ஹிட்லருக்கு சவர்கார் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அந்த ஹிட்லருக்கு சவர்கார் கொடுத்த பெயர், ஹிட்லர் இஸ் எ அவதாரா ஆஃப் கிருஷ்ணா.
கிருஷ்ணனுடைய அவதார புருஷன் தான், கிருஷ்ணனுடைய அவதார புருஷன் தான் ஹிட்லர் என்று சவர்கார் 1923 எழுதியிருக்காரு. கூகுள் பண்ணி பாருங்க, கிடைக்கும். இதே கோல்வால்கர் வி ஆர் அவர் நேஷன் வுட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கோல்வால்கர் எழுதுறாரு, ஐம் சோ பாசினேட்டட் தட் ஹிட்லர் பஞ்ச் ஸ்டமாட்டிக் ரேசஸ் யூத இன மக்களை கொன்று ஆரிய ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யப்பட்ட ஹிட்லர் நமக்கு ஒரு அவதார புருஷர் என்று கோல்வால்கர் எழுதுறார். அப்ப இந்த 1,70,00,000 மக்களை கொன்று குவித்த ஹிட்லருடைய ஜெனரல் அடால்ஃப் இன்ச்மேன், ஹிட்லரின் தற்கொலைக்கு பிறகு அடால்ஃப் இன்ச்மேனை கைது செய்றாங்க. கைது செய்து நிரம்பர்க் வார் ட்ரையல் அவர் சொல்றாரு, கோர்ட்ல வாதம் பண்ணும்போது, நான் அரசு என்ன சொன்னதோ அதை தான் நான் செய்தேன், அதனால் நான் குற்றவாளி இல்லை என்று வாதாடினான். அதை ஏத்துக்கல. இப்ப கூட போலீஸ்காரன் சுட்டு போட்டு கவர்மெண்ட் சொல்லிச்சு நான் சுட்டேன்னு யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அந்த வேலையை செய்யாதீங்க, நீங்களும் அடால்ஃப் ஹென்ச்மேன் ஆயிடுவீங்க. அடால்ஃப் ஹென்ச்மேன் கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, டோன்ட் யூ ஃபீல் ரெக்ரெட், இத்தனை லட்சம் மக்களை கொன்று குவித்தாயே, உனக்கு வந்து உனக்கு அதை ஒட்டி என்ன எண்ணம் தோன்றிட்டு என்று க்வெஸ்சன் கேட்கறாங்க. அப்ப அவன் சொல்றான், இது கூட கூகுள் பண்ணா கிடைக்கும், நான் கொலைகளை செய்த போது என்னிடம் ஒரு புத்தகம் இருந்தது, அந்த புத்தகத்தில் அவன் சொல்லுகிறான், இவன் செய்கிறான். கிருஷ்ணன் சொல்லுகிறான், அர்ஜுனன் செய்கிறான். எனக்கு கிருஷ்ணன் இட்டர், அவன் இட்ட கட்டளையால் நான் கொன்றேன் என்று அடால்ஃப் இன்ச்மேன் சொல்றான். அவன் கையில் இருந்த புக் என்ன புக்? எந்த புக் அது? பகவத்கீதா. கொலை கொலை செய்வதற்கு காரணமானதுன்னு இதெல்லாம் கூட ரெக்கார்டில் இருக்கு. இட்ஸ் நாட் மைண்ட், நான் சொல்ற கட்டுக்கதை இல்லை, இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. அப்போ இந்த இந்துத்துவா, இந்து அரசியல், இது எல்லாமே வந்து பிராமண பனியா மேலாதிக்கம், ஹெகுமனியா பிராமன் அண்ட் பனியா. இது வரும் இஸ்லாமியர்கள் மேல மாத்திரம் இல்லை. அப்போ இந்த ரிச் சிட்டிசன்ஷிப் லா, 1,70,00,000 யூத மக்கள் நான் ஆரியன்ஸை கொலை செய்வதற்கு காரணமான ஒரு சட்டம், அந்த சட்டத்தை இயற்றியவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனநோயாளியா தான் இருக்க முடியும். கொள்வதற்காக ஒரு சட்டம் இயற்றுபவனுடைய மனநிலை, அவன் ஒரு மனநோயாளியா தான் இருக்கணும். ஐ டோன்ட் ஹெசிடேட் டு டிக்ளேர் ஹிட்லர் வாஸ் எ சைக், ஹிட்லர் ஒரு மனநோயாளி, ஹிட்லர், ஹிம்லர், அடால்ஃப் ஹென்ச்மேன், தீஸ் ஆர் ஆல் த த்ரீ கேரக்டர்ஸ் இன் ஜெர்மனி. அதே கேரக்டர், அதே இமேஜ், அதே மனுஷர்கள் இந்தியாவில் நீங்க ஆட்சி பண்ணிட்டு வராங்க. சேம் ரிச் சிட்டிசன்ஷிப் லா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது என் பிரகாரம் முதல்ல சொன்ன சிட்டிசன்ஷிப் அட்டாக் ஆக்ட், குடியுரிமையை பறிக்கும் சட்டம், இது ரெண்டும் ஒண்ணுதான். அதை இயற்றியவன் மனநோயாளி என்றால் இதை இயற்றியவன் நீங்க தான் சொல்லணும், நான் சொல்றேன். அப்போ இந்த சிஏஏ இது தேவையில்லை. சிஏஏ கிக் அவுட், சிஏஏல பங்களாதேஷ்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்துக்கள். அவனுடைய பேரு கிருஷ்ணன், கணேசன், ராமன். ஸ்ரீலங்கால கூட இருக்கக்கூடிய இந்து பேர் கூட கிருஷ்ணன், கணேசன், ராமன். பங்களாதேஷ், பாகிஸ்தான், கிருஷ்ணன், கணேசன் வேணும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிருஷ்ணன், ராமன் வேணாம். யார் வாய் ஷாஷுட் ஆன்சர். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ராமன், கிருஷ்ணன், கணேசன், பிராமண, பனியா, அதனால அவன் வேணும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிருஷ்ணன், கணேசன், ராமன், சூத்ரா, தலித் வேண்டாம். பங்களாதேஷ், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆரிய கணேசன், ஆரிய ராம வேணும். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியவ தலித் ராம, சூத்ர ராம வேணாம். அப்ப இந்த சிஏஏ இஸ்லாமியர் மாத்திரம் விரோதமானது அல்ல. இது முழுக்க முழுக்க பிராமண பனியா மேலாதிக்க சட்டம். இது சிறுபான்மையரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சட்டம், தலித்தர்களுக்கு விரோதமான சட்டம், ஆதிவாசிகளுக்கு, நொமாடிக் ட்ரைப்ஸ்க்கு விரோதமான சட்டம், தொழிலாளர்களுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, பெரியாரிஸ்டுகளுக்கு, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு விரோதமான சட்டம். ஒருபுறம் பிராமன் பனியா 6%, பிராமணருடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்ல 300, இந்தியாவில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை 330-306 பேர் பிராமணன். அம்பாசிடர்ஸ் 140 பேரும் பிராமணன். வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரியட் 7 பேர், செக்ரட்டரி 7 பேரும் பிராமணன். கவர்னர்ஸ், லெப்டினன்ட் கவர்னர்ஸ் 27 பேர், 24 பேர் பிராமணர்கள். அக்கா தமிழிசை போய்கிறது, அது கூட RSS பிராமண இல்லைனாலும். வைஸ் சான்சலர்ஸ் 108 பேர், 105 பேர் பிராமணர்கள். IAS ஆபீசர்ஸ் 3600 பேர், 2750 பேர் பிராமணர். ஐபி, ரா, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே 97% பிராமணன். என்னையா கதாடி நீங்க? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 300 லட்சம் கோடி ரூபாய் பனியாக்களுக்கு, அதானியுடைய சொத்து 2014 $22 பில்லியன், 2018 $55 பில்லியன். பரதேசி எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான். 6% பிராமணனும் பனியாவையும் இந்த நாட்டையே கொள்ளையடிக்கிறார்கள். அவர்களுக்காக தீட்டப்பட்ட சட்டம் தான் இது. மோடி, அமித் ஷா, நீ எங்களை பார்த்து சர்டிபிகேட் கொடுன்னு கேட்கிற, சர்டிபிகேட் எங்களை பார்த்து கேட்கிற, யோ இந்த ரோடை போட்டவன் நான், கல்லை வச்சுவன் நான், கட்டடம் கட்டுறதன் நான், பஸ் ஓட்டுறவன் நான், சோறாக்குறவன் நான், உனக்கு துணி தச்சு கொடுக்குறவன் நான், கார் ஓட்டுறவன் நான், நீ பண்ற கணித எடுக்கிறத நான், எங்கிட்ட வந்து சர்டிபிகேட்டை கேட்குறியா? நீ உன் சர்டிபிகேட் கொடு. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? உன் கிளாஸ்மேட் யாரு? சர்டிபிகேட் காட்டு. நீ என்ன மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குற நீ சொல்லு. You are asking my marital status. Tell me your marital status. அந்த அம்மா உடுப்பிக்கு வந்தாங்க. அந்த அம்மா உடுப்பிக்கு பிரஸ்காரெல்லாம் போய் கேட்டேன், அம்மா என்ன அது குஜராத்லேருந்து உடுப்பிக்கு வந்துட்டுக்கிற? இல்லை, இங்கே கிருஷ்ணன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா, அவர்கிட்ட வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணால் என் வீட்டுக்காரர் கட்சிடுவாருன்னு வந்தேன். அந்த அம்மா வந்தது 2016, 2020 வரைக்கும் வீட்டுக்காரன் கிடைக்கவே இல்லை. இது சிஏஏ வெரி சீரியஸ். யூத மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது யூத மக்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, சொத்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க, போராட்டத்துக்கு வரல.
கடைசியா அவர்களுடைய வீடும் சொத்தும் உயிரும் பறிக்கப்பட்டது. அதே நிலைமை இந்த நாட்டில் இஸ்லாமியருக்கு வரும், கிறிஸ்துவனுக்கு வரும், தலித்தனுக்கு வரும், சூத்திரனுக்கு வரும். 6% பிராமன் பனியாவை தவிர 94% இந்திய மக்கள் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட் கையை விட்டுட்டான். ஏபி ஷா, டெல்லி ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட், அவர் சொன்னாரு, இன் மை பர்சனல் வியூ, ஹையர் கோர்ட்ஸ் இன் இந்தியா ஹஸ் நோ வாய்ஸ் ஆன் சிஏஏ. சிஏஏக்கு விரோதமா இந்த நாட்டிலுடைய நீதிமன்றத்துடைய குரல் எழுப்பவே இல்லை என்றார். பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் யாரும் நம்ம பக்கம் நிக்கல, நீதிமன்றத்தில் இது தீர்மானம் வராது, வீதியில் தான் தீர்மானம், வீதி போராட்டத்தில் தான் ஹிட்லர் வீழ்த்தப்பட்டான், ஸ்பெயின் பிராங்கோ வீழ்த்தப்பட்டான், சிலி பின்சோட்டோ வீழ்த்தப்பட்டான், இத்தாலி முசோலினி வீழ்த்தப்பட்டான். ஃபாசிசம் வீதியில வீழ்த்தப்படும், இந்திய ஃபாசிசமும் வீழும் என்று சொல்லி. வாய்ப்புக்கு நன்றி.